ஹாய் காய்ஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஏ டு செட் வந்து புரியும், ஓகேங்களா? தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? தென் கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதாவது 5 மாதம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? 5 மாதத்தில் 5 நாள் 5வது நாளில் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம வந்து $150 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே முடியும், அதுதான் என்னுடைய பதில், சரிங்களா? பாருங்கள், டுடே டாலர் பாருங்கள், $157.93 வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு, சரிங்களா? அதனால் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் பாருங்கள், $157.93 வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் எஸ்டர்டே நேற்றுக்கு பாருங்கள், $58.91 வந்து நமக்கு நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸில் $469.69 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. தென் எப்பவுமே நான் சொல்கிறதான், ஃபஸ்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் எப்பவுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க, ஏன்னா அது போன மந்த்து லாஸ்ட் எண்டில் இருக்கு இல்லையா, அந்த போன மந்த்துடைய 7 டேஸ் வந்து நமக்கு சேர்த்து தான் கவுண்ட் பண்ணிங்களை வரும், சரிங்களா? அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதியிலேருந்து கணக்கு எடுத்துங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும், சரிங்களா? தென் அதுக்கு முன்னாடி இப்போது வரக்கூடிய ரெவன்யூலாம் எந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஆட்சன்ஸில் நல்ல ஒரு ரெவன்யூ எடுத்திருந்தாலுமே சரி, நீங்கள் எந்த வெப்சைட்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். தென் என்னுடைய சைடு வந்து MrFool.com, சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, அது லாஸ்ட் 7 டேஸில் MrFool.com இருந்து $469.67 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. தென் கீழே இருக்கிறது ஒரு சப்டமைன், அது பிளாகர் சைடு, அதில் ஏன்னா நான் பிளாகர்லேயே ஒர்க் பண்ணுறதால நான் வந்து பிளாகர் சைடு வச்சுருக்கேன், சரிங்களா? இது கன்ஃபார்ம் பண்ணேன், இப்போ $469 இருக்கு இல்லையா, இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், $469.67 வந்து இருக்குல்ல, இது கன்ஃபார்ம் பண்ணணும்னா இப்போ மேலே அப்படியே வாங்க, ஜூம் அவுட் பண்ணுற பாருங்க, பாருங்கள் லாஸ்ட் 7 டேஸில் பாருங்கள் $469.69 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து வந்திருக்குங்களா? ஓகே, திஸ் மந்த்தில் பாருங்கள் டோட்டலாக $532.59 வந்திருக்கு, சரிங்களா? ஆக்சுவலி இது தமிழ் யூடியூப்லேயே மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லி ஆகணும், ஏன்னா யாருமே வந்து ஓப்பனாக சொல்கிற நண்பா அவங்களுடைய வெப்சைடு யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய வெப்சைட்டுடைய டொமைனை யாருமே சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் நான் வந்து குறைஞ்சபட்சம் எப்படி குறைஞ்சபட்சம் இல்லை அதிகபட்சமாக 4 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி இது 5வது மாதத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுவும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா வித்தின் 5 டேஸ் தான், 1ஆம் தேதியிலேருந்து 5 டேஸ் ஆகுதுன்னா 5 நாள்லேயே நம்ம $532 வந்து எடுத்திருக்கோம், சரிங்களா? $532.59 வந்து நம்ம திஸ் மந்த் வந்து நம்ம எடுத்திருக்கோம் 5 நாளில், சரிங்களா? தென் பேலன்ஸில் பாருங்கள் $559.08 இருக்குது, அதாவது நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்ம வித்ட்ரால் பண்ணலை, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம $532 எடுத்துட்டோம். இது தமிழ் யூடியூப்லேயே ரெக்கார்டு. தென் இது போல் ரெவன்யூ யாராச்சும் எடுத்திருக்காங்க தமிழ் யூடியூப்ல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், சரிங்களா? தென் நம்ம லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா $141.85 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலி இது எல்லா பேமெண்ட் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் ஓப்பனாக காட்டுன்னா மந்த் எண்டில் தான் நான் காட்ட முடியும், எல்லா வீடியோவில் காட்ட முடியாது, சரிங்களா? தென் அது போக வெப்சைட் வந்து இந்த MrFool.com தான் வருதுன்னு சொன்னேன், சைடோடைய ஃபுல் டீட்டெயிலும் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் லாஸ்ட் 7 டேஸோடைய ரிப்போர்ட்டு தான் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஏன்னா 1 by 1 எல்லாமே டுடே ரிப்போர்ட்டை நான் வச்சு காமிச்சேன்னா வீடியோ வந்து ஓவர் லென்த்தாக போயிடும், அதனால் ஓரளவுக்கு ஜென்ரலாக பார்த்துங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட் இவர் வந்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க, அதனால் சைட் வந்து ஃபுல்லாக பாருங்கள், சைடோடைய கிராஃப் டீட்டெயில் பாருங்கள். அது போக லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரியில் நமக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா யூஎஸ், அதாவது யூனிஸ்டேட்ஸ்லேருந்து மட்டுமே குறைஞ்சபட்சம் நமக்கு இல்லை அதிகபட்சம் $443.04 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, சரிங்களா? தென் யூனிஸ்டேட்டுக்கு கிண்டம்லேருந்து பாருங்க, எப்படி சொல்றது, $13.73 வந்து நமக்கு யூனிஸ்டேட் கிண்டம்லேருந்து கிடைச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து $7.92 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்லேருந்து பார்த்தாச்சுன்னா $2.40 வந்து கிடைச்சிருக்கு, சரிங்களா? தென் ஆஸ்திரேலியாவில இருந்து $1.17 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு. தென் அது போக கீழே அப்படியே பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா போ, அதாவது எப்படி சொல்றது, சைட்டில் வந்து எல்லாமே ஒரிஜினல் ரிப்போர்ட் தான் நம்ம காட்டுறதுக்காக உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன், சரிங்களா? இதுக்கு மேலே ஆட்சன்ஸ்ல எதுவுமே இல்லை காட்டுறதுக்கு, ஏன்னா வெப்சைட் நேம் காமிச்சிட்டேன், எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு எல்லாமே காமிச்சிட்டேன், சரிங்களா? முக்கியமாக டைம் பாருங்கள்,
11:45 PM ஆகுது. மோஸ்ட்லி நம்ம இந்த வீடியோ எடுக்கிறது எல்லாமே அன் டைமில் தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஆட்சன்ஸ் வந்து கரெக்டான ரிப்போர்ட் வேணும். எப்படி கரெக்டான ரிப்போர்ட் வேணும்னா நைட் இந்த டைமுக்கு தான் நான் ஷூட் பண்ணி காட்ட முடியும். ஏன்னா பகலில் வந்து ஆட்சன்ஸில் பக்கு போயிட்டு இருக்கலாம், ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் கரெக்டான டேட்டா வந்து நமக்கு நைட்டில் வந்து அப்டேட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து நைட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணுறோம், சரிங்களா? தென் அதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் நண்பா, என் வெப்சைட்ல வர மாதிரி உங்களுக்கு ரெவன்யூ வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வெப்சைட்டுக்கு வரும். ஆனா அதுக்கு நீங்க சம் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, நீங்கள் பிக்னஸாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு 2-3 வருஷம் வெப்சைட் நான் ரன் பண்ணியிருந்தாலும் சரி, சரிங்களா, உங்களுக்கு ரெவன்யூ வரலன்னா மெயின் ரீசன் என்னவா இருக்குன்னா நான் சொல்கிறேன். ஒன்று, ஐசிபிசியில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டிருக்க மாட்டீங்க, சரிங்களா? ரெண்டாவது, நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணுறது அதுபா எப்படி சொல்கிறது நிறைய இருக்காது, எல்லாமே அதனால் ஓப்பனாக சொல்ல முடியாது, சரிங்களா? நம்மக்கிட்ட வந்து நிறைய சோர்ஸ் அவைலபிள் இருக்காது. எக்ஸாம்பிள் 1 by 1 சொல்கிறேன், நோட் பண்ணிட்டே வாங்க. நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கிறேன், சரிங்களா? அதாவது வெப்சைட் ஹோஸ்டிங் வித் டொமைன் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறதுலேருந்து வெப்சைட் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது வரைக்குமே நம்மக்கிட்ட சோர்ஸ் அவைலபிள் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் வந்து எழுதி கொடுத்துட்ருக்கோம். அதாவது இது வந்து அப்ரூவல் கண்டென்ட் தானே. நீங்கள் வந்து வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போறீங்கன்னா அதுக்கு வந்து கேட்டகரிஸ் தானே, அது வந்து லோ சிபிசியில் போட்டு நம்ம வெப்சைட் வந்து அப்ரூவலுக்கு கொண்டு போகும், சரிங்களா? அதுக்கு வந்து கேட்டகரி நம்ம வந்து வெப்சைட்டுக்கான கண்டென்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? அது போக வெப்சைட்டுக்கு ரிவன்யூ வேணும்னா ஐசிபிசி கண்டென்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து அதுவும் சம் கேட்டகரி இருக்குது, அதில் வந்து நம்ம கண்டென்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பொதுவாக சொல்ல போனால் வெப்சைட்டுக்கு கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன், ஒரு போஸ்ட்டு 130, சரிங்களா? அதனால உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 Telegram குரூப் கொடுத்துருக்கேன், 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸும் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஐசிபிசி கீவேர்ட்ஸ்னால் இப்போ வந்து ஒரு 4 கீவேர்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்களேன். இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, கார் ஆக்சிடென்ட் ஃபார் லாயரு, கார் ஆக்சிடென்ட்ஸ் ஃபார் டெக்ஸஸ், இந்தமாரி இதெல்லாம் வந்து ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ், சரிங்களா? இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் ஃப்ரீ டூவில் ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும், ஓகேவா? தென் லோ சிபிசி கீவேர்ட்ஸ்னால் இப்போ லேப்டாப் பற்றி எழுதுறது, மொபைல் பற்றி எழுதுறது, ஒரு ரோபோட் பற்றி எழுதுறது, ஒரு ஏஐ பற்றி, எக்ஸாம்பிள் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம்னா வச்சுக்கங்களேன். லோ சிபிசி கண்டென்ட் வேறு, ஐசிபிசி இருக்கக்கூடிய கண்டென்ட் வேறு. இது ஏன் நான் இந்த இடத்த நான் சொல்கிறேன்னா, ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும், தென் சிபிசி இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? தென் என்னோட சிபிசி பாருங்க 2.08 cents இருக்கு. தமிழ் யூடியூப்ல வந்து யாருக்கும் இந்த அளவுக்கு அவங்களோட ஆட்சன்ஸ்ல $2 போனதுன்னு நான் பார்த்ததும் கிடையாது, அவங்க வீடியோ போட்டதும் கிடையாது. ஆனா நாம தான் இதுல ரெக்கார்டு, சரிங்களா? சரி, இப்போ நம்ம அது போக நான் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. எப்படி நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து வாட்சவர் அது சப்ஸ்கிரைபரும் வந்து நம்மக்கிட்ட சோர்ஸ் அவைலபிள் இருக்குது. அதாவது நான் யூடியூப் வாட்சவரை ஏற்றி கொடுத்துட்ருக்கிறேன், சப்ஸ்கிரைபரும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எது வந்தாலும் குரூப் வந்து ஜென் பண்ணி ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க. இப்போ நம்ம மெயின் டாபிக்குள்ள வந்துடலாம். இப்போ பேலன்ஸில் $559.08 வந்து இருக்கு இல்லையா? இந்த டாலர் எப்போ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது நீங்கள் கேட்குறவங்களுக்கு இது வந்து 21ஆம் தேதி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க, இந்த $559 சாரி, சரிங்களா? இது வந்து எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னா கரெக்டாக 25ஆம் தேதி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். அதாவது 25 இல்லை 24 அல்லது 25, இந்த 4 இல்லை 5, இந்த 5 நாளைக்குள்ளே அனுப்பிச்சிருவாங்க. இது மோஸ்ட்லி வந்து கரெக்டாக அந்த 5 நாளுக்குள்ளே கம்பல்சரி எல்லோரும் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். ஒரு சிலருடைய பேங்க் பிரான்ச்சை பொறுத்து 1 or 2 days வந்து டிலே ஆகும். சம்டைம் அவங்க வந்து நமக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டோம்னா அங்கே ஹாலிடேஸ் இருந்துக்குது. அதாவது வெப்சைட்லேருந்து வருதுன்னா சிங்கப்பூர்லேருந்து வரும், தென் யூடியூப்லேருந்து வந்தனா யூஎஸ் யூனிவர்சிட்டிலேருந்து வரும், சரிங்களா? நமக்கு சிங்கப்பூரில் ஹாலிடேஸாக இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 2 to 3 days வந்து டைம் டிலே ஆகலாம், ஆனால் கம்பல்சரி வந்துடும், சரிங்களா? சரி, லாஸ்ட் பேமெண்ட் நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னால் $141.85 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம், சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ ஒரு நாளைக்கு $150 எடுக்கிறீங்களே, எப்படி ப்ரோ எந்தமாரி ட்ரிக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா? ஒன்றும் கிடையாது நண்பா, நான் வந்து ஐசிபிசி கண்டென்ட்ல வந்து ஆதிகாலத்திலே போஸ்ட் போட்டேன். அதாவது எப்படி சொல்கிறது, 6 மாதத்துக்கு முன்னாடி 1000 போஸ்ட்டுக்கு மேலே போட்டுட்டேன், சரிங்களா? இப்போ யூஎஸ் யூகே யுனைடெட் கிங்டம் அந்தமாரி ஆக்சுவலி சொன்னதே சொல்லணும், யூஎஸ் யூகே தென் சிங்கப்பூர் மலேசியா கோயத்துனு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 13 கண்ட்ரி நம்ம டார்கெட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கோம். அந்தந்த கண்ட்ரியில் மோஸ்ட்லி வந்து ஒரு 20% வந்து ரேங்கிங் பொசிஷனில் நம்ம கொண்டு போய் விட்டுருக்கோம், சரிங்களா? அதனால நமக்கு ஆர்கானிக்காகவே நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும். வரக்கூடிய விசிட்டர் வந்து யூனிக்காக இருக்கிறதால நமக்கு சிபிசியும் சரி ஆர்பிஎம் சரி பேஜ் ஆர்பிஎம் சரி நல்லா யூனிக்காக இருக்குது. தென் குவாலிட்டியாகவே நமக்கு ஆடுகளுக்கு நடக்கிறதால ரெவன்யூமே அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஒப்பனா சொல்ல போனால்
போன மாதம்லாம் வந்து என்னுடைய சைட்டுக்கு வந்து ரிவன்யூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மியாக தான் இருந்தது. ரீசன் என்னன்னா, நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து என்னுடைய சைட் வந்து விபிஎன் போட்டு ஷெல்ஃப் கிளிக் பண்ணுறது, தென் பால் டிராஃபிக் கொடுக்குறது, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆட் கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்யூஸ் பண்ணாங்க சரிங்களா. அது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இருந்து அதெல்லாம் என்னுடைய சைட்டுடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டு மறுபடியும் ஐசிபிசியில் போஸ்ட் போட்டு கஷ்டப்பட்டு அடித்து நகர்த்தி இந்த மாதம் தான் ஓரளவுக்கு பண்ணி கொண்டு வர முடியுது. தென் உங்களுக்கு டவுட் இருந்தால் போன மாதம் வீடியோவில் போய் பாருங்கண்ணா, $800 இப்படி தான் பேஜ் வச்சிருக்கும். பட் ஆனால் இப்போ ஓரளவுக்கு கீவேர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுதானே நல்ல டிராஃபிக் வந்துட்டு இருக்குது சரிங்களா நண்பா. இது எல்லாமே எஸ்இஓன்னு இருக்கு, எஸ்இஓ பண்ணால் தான் டிராஃபிக் வரும், எல்லாம் வராது. அது இல்லாமல் கண்டென்ட் குவாலிட்டின்னு அங்கே ஒன்று இருக்கு சரியா. சரி, இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், $157 எப்படி ப்ரோ வந்துச்சு, ரீசன் சொல்லுங்கள், அது எந்த சோர்ஸில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இப்போ மெயின் ஏரியா வந்துட்டோம் பாருங்கள். இப்போ பேஜ் வியூஸ் பாருங்கள், 966 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. இந்த 966 பேர் வந்ததால் நமக்கு வந்து இந்த $157.93 வந்ததான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மைக்குமே இப்படி வரலை. ரீசன் என்னென்னா, இப்போது 1000 பேர் வராங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1000 பேரில் இப்போ 76 பேர் வந்து நம்மளுடைய வெப்சைட்ல காட்டக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரங்களை வந்து ஆட வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் இந்த கிளிக்ஸில் வந்து இருக்கு சரிங்களா. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், 76 இருக்குல்ல 966 கீழே, அது வந்து 76 கிளிக்ஸ் எதுக்குன்னா, நம்ம வெப்சைட்ல காட்டக்கூடிய விளம்பரங்கள் வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. 76 பேர் கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 76 பேர் ஆட கிளிக் பண்ணதால தான் நமக்கு வந்து இந்த $157.93 வந்து நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. நீங்கள் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்த ஏன் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து 1000 பேர் வந்தாலும் சரி, அதாவது இப்போ என் வெப்சைட்டுக்கு வரானா, அப்போ அவர் வெப்சைட்டுக்கு 1000 பேர் போகிறாங்கன்னா, அப்போ நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 1500 பேர் வந்தாலும் நமக்கு ஒரு நாளைக்கு $100 கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய தப்பு சரிங்களா. நான் வந்து எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே ரெவன்யூ எதிர்பார்க்காமையே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணி ரேங்கிங் பண்ணிட்டு தான் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். தென் அதனால் ஸ்டார்டிங் 8 மாதம் நீங்கள் ரெவன்யூ எதிர்பார்க்கக்கூடாது. ஃபோக்கஸ், தென் நமக்கு டொமைன் அத்தாரிட்டி வேணும், பேக்லிங்க் வேணும், அதுக்கான சோர்ஸ்னாவோ அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. தென் இன்னொன்று, நம்ம வந்து பேக்லிங்க்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 2000 பேக்லிங்க்கு மேலே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க சரிங்களா. சரி, அடுத்ததா, இப்போ இந்த 76 பேர் கிளிக் பண்ணதால இந்த $157.93 வந்து நம்ம வந்ததுன்னு சொன்னோம். அதுக்கான மெயின் ரீசனாக நம்ம ஒன் பை ஒன் இப்போ பார்க்கலாம். பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்க, இது காஸ்ட் ஃபர் கிளிக்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்போ ஒரு விசிட்டர் அல்லது மல்டிபிள் விசிட்டர், அது 100 பேராக இருக்கலாம் அல்லது 1000 பேராக இருக்கலாம், தென் 1 lakh மெம்பர்ஸ் அபோ 1 million பேர் கூட உங்கள் சைட்டுக்கு வந்து வராங்க அப்படின்னா, இந்த டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா. ஆடு கிளிக்கே நடக்கலனாலும் நமக்கு 1 cents 2 cents கிடைக்குதுன்னா, அது உங்களுடைய சைடுடைய குவாலிட்டி பொறுத்து 1 cents 2 cents வந்து கிடைக்கும் சரிங்களா. அது என் சைடுக்கெலாம் கிடைக்கும், பட் உங்களுக்கு இந்த மாரி கிடைச்சிருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போது இந்த பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள், $163.49 வந்து இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு விசிட்டர், நான் அதாவது உங்கள் அதாவது நீங்களே வச்சுக்கலாம், நீங்கள் வந்து என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா, $163.49 வந்து கிடைக்கணும். அதுதான் உண்மை, பேஜ் ஆர்பிஎம்ன்றது அதுதான். ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது இன்றைக்கி ரேஞ்சுக்கு இந்த டைம் கூட வந்து பார்த்தாச்சுன்னா, சிபிசி பாருங்கள், $2.08 இருக்குது. இந்த ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து இந்த $163 கிடைக்காது. அந்த பர்டிகுலராக கீவேர்ட்ஸ் இப்போ வந்து நான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கே சொன்னால் லோ சிபிசி கீவேர்ட்ஸ் இருக்குது, ஐசிபிசி கீவேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஐசிபிசி கீவேர்ட்ஸ் நம்ம சைடில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதால தான் சிபிசி வந்து $2 மேலே இருக்குது சரிங்களா. எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஆவரேஜாக எந்த கண்ட்ரிலேருந்து நடந்தாலுமே நமக்கு $2.08 வந்து கிடைக்கும். அப்போது ஒரு ஆடு கிளிக் நடக்குதுன்னா $2 நமக்கு கம்பல்சரி கிடைச்சோம் நண்பா. இந்த $2 சொல்லிட்டு நீங்கள் சதவு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. தமிழ் யூடியூப்பில் மோஸ்ட்லி வந்து 10 cents 20 cents வர்றதே ரொம்ப கஷ்டம். இப்படி ரொம்ப 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 கஷ்டம். அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஐசிபிசியில் இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மந்த் ஆர் 3 மந்த் ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சரி சிபிசி ஸ்டாண்டர்டாக 1 2 இப்படியே தான் இருக்கும். ஆனால் ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணணும்னா தயவு செஞ்சு இந்த ஏஐ கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணுறது விட்டுருங்க யாராக இருந்தாலும் சரி சரிங்களா. கண்டென்ட் குவாலிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, மேக்ஸிமம் 1000+ வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இன்டர் லிங்க், அவுட்பேண்ட் லிங்க், இமேஜ் எஸ்இஓ பண்ணுறது, தென் எஸ்இஓ ப்ராப்பராக பண்ணி போஸ்ட் போடுங்க, அப்போ தான் ஆர்கானிக்காக டிராஃபிக் வரும் சரிங்களா. இப்போ பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி என்னென்னு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்ததா,
இம்ப்ரெஷன் பாருங்க 2040 இம்ப்ரெஷன் வந்து காட்டுது சரிங்களா. பிகினர்ஸ்லாம் உண்மையை சொல்ல போனால் பாதி பேர் இந்த 1000 பேர் வந்தாலும் சரி தென் இம்ப்ரெஷன் வந்து சொல்லி சரி இம்ப்ரெஷன் வந்து ஒரு 2000 வருதுனா அதுக்கு ஒரு $5 கிடைக்கும். பேஜ் இம்ப்ரெஸ் அதாவது பேஜ் வியூஸ் வந்து ஒரு 1000 பேர் வராங்கன்னா அதுக்கு ஒரு $2 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் எங்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது இது யூடியூப் வித் வெப்சைட் இது ரெண்டு கம்பேர் பண்ணக்கூடாது. எப்பயுமே வெப்சைட் தனியாக பிரிச்சுட்டாங்க யூடியூப் தனியாக பிரிச்சுட்டாங்க ஆட்சன்ஸ்லேருந்து. ஆனால் ஒன்று தான் பட் தனித்தனி கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க ஓகேங்களா. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் அதாவது ஆட்சன்ஸ்னா ஆட்சன்ஸில் வெப்சைட் கனெக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா அதை சொல்கிறேன். வெப்சைட்டில் ஆடு கிளிக் பண்ணால் தான் காசு வரும் இல்லைனா வராது. இதுதான் ஆட்சன்ஸ் புரியுதுங்களா. அதை விட்டுட்டு 1000 பேர் வந்தாலும் சரி 10,000 பேர் வந்தாலும் சரி எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் கிடையாது. எந்த கண்ட்ரிலேருந்து வராங்கன்னு தான் நமக்கு முக்கியம். ஏன்னா ஏன்னா மெயின் ஏரியாஸ்னால் இப்போ கண்ட்ரிஸ் வந்து இருக்குல்ல கண்ட்ரிஸ் வரும்போது தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா. இப்போது இம்ப்ரெஷன் 2040 இம்ப்ரெஷன் இருக்கிற அது ஏன் வந்திருக்குன்னா ஒப்பனா சொல்கிறேன். இப்போ 966 பேர் வந்திருக்கிறாங்க இல்லையா 966 பேர் வந்து நம்ம சைட்டுக்குள்ளே ஒரு சில செகண்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஒரு சிலர் ஒரு ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம் இருந்திருக்கலாம். இன்னொரு சிலர் 10 to 20 minutes இருந்திருக்கலாம். என்னடா தமிழ் சொல்லி இங்கிலீஷ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஃப்ளோவில் வந்துருச்சு சொல்லிட்டேன் ஓகேவா. சரி அவங்க வந்து எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணிக்க ஆகும் புரிஞ்சுதுங்களா. இப்போ டைம் பாருங்கள் 11:55 PM ஆகுது. இதுதானே இப்போ நான் பேஜ் ஒன்று ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேனே. ஏன்னா ஒரு சிலர் வந்து பாதியிலேருந்து நீங்கள் வீடியோ வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. அதனால இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். சம் அப்டேட் எதனா இருந்தாலும் இருக்கலாம். இப்போ 1966 பேஜ் வியூஸ் எவ்வளோ இருந்தது இல்லையா அது வந்து 1000 இருக்கலாம் தென் சிபிசி லோவாகவும் இருக்கலாம் ஐயாவும் இருக்கலாம் சரிங்களா. ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறேன்னா இதனுடைய பேக் வீடியோ போய் பாருங்கள். கரெக்டாக ஒரு 340 மேலே நம்ம வந்து எடுத்து போட்டிருப்போம் சரிங்களா. தென் இப்போ பாருங்க ஆக்சுவலி $157.93 செஞ்சு பேஜ் பாருங்க 66 to 73 போயிருக்குங்களா. இப்போ இம்ப்ரெஷன் பாருங்க 2040 60 இதுதான். ஏன்னா நமக்கு 12 வரைக்கும் இது ஒவ்வொரு 1 ஒரு டைம் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் யாருமே காட்ட மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்படி கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஒரு டைம் அதாவது 1 45 minutes ஒன் டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. இப்போது நமக்கு 2060 இம்ப்ரெஷன் இருக்குது அதாவது ஏன் வருதுன்னு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ஒரு விசிட்டர் எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் கவுண்ட் பண்ணிக்காகும். இது மூலியமாக நமக்கு வந்து சம் ப்ராஃபிட் கிடைக்காது. ஒரு சென்ஸோ அல்லது அரை சென்ஸ் கூட கிடைக்காது. ஆடுகளுக்கு நடந்தது தான் காசு. அடுத்ததான் மெயின் ஏரியா சிடிஆர் பாருங்கள் 7.81% இருக்குது சரிங்களா. இது வந்து நம்ம சைட் வந்து 100% சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். ரீசன் என்னென்னா எப்பவுமே இந்த சிடிஆரை 10 மேலே போகவே விடக்கூடாது. 10 மேலே போகுது அப்படின்னாவே உங்கள் சைடு வந்து சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆடு லிமிட் விடலாம் எந்த செகண்ட் ஒன்னா தென் ஆட் எந்த செகண்ட் ஒன்றா உங்கள் ஆட்சன்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மூணாவது எந்த செகண்ட் ஒன்றா உங்கள் ஆட்சன்ஸை டிசபிள் கூட பண்ணுவாங்க சரிங்களா. தெரிஞ்சுக்குங்க ஜனத்தில் யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த சிடிஆர் கரெக்டாக 10 மெயின்டைனிங் பண்ணால் தான் அதுதான் புத்தி செலுத்தணும். அதுக்கு என்ன சோர்ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா. ப்ரோ எனக்கு இந்த சிடிஆர் மெயின்டைனிங் பண்ணுறதுலாம் தெரியாது ப்ரோ ஓப்பனாக சொல்கிறேன்னா. நீங்களே அதுக்கு என்ன வழியை சொல்லிட்டு போங்க போங்க அப்படின்றவங்களுக்கு ஒப்பனா சொல்கிறேன். இது வந்து நான் சொல்ல கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது சரிங்களா. 250 பேர் உங்கள் சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 2 நடக்கலாம். அப்போ 1500 பேர் வராங்கன்னா அதில் 10 நடக்கலாம். அப்படி நடக்குதுன்னா சிடிஆர் வந்து 0.08% இருக்கும். அதாவது 250 பேர் வந்து 2 நடக்குதுன்னா 0.08% வந்து சிடிஆர் இருக்கும். இது வந்து ஃபியூர் அண்ட் எப்படி சொல்கிறது 100% உங்கள் சைடு வந்து சேஃபாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் 100 to 5 நடக்கலாம். 1050 நடக்கலாம். சிடிஆர் 5 தான் மெயின்டைனிங் ஆகும். இதுதான் ஓகேங்களா. இப்படி தான் சிடிஆர் மெயின்டைனிங் பண்ணணும் ப்ரோ. இன்னும் ஷார்ட்டாக சொல்லுங்கன்றவங்களுக்கு நண்பா ஒரு 300 பேர் உங்கள் சைடுக்கு வராங்கன்னா அதில் ஒரு 10 ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் மேக்ஸிமம் அதிகபட்சம் 7 to 10 நடக்கலாம். இதுதான் அதுக்கு மேலே போகுதுன்னா சிடிஆர் 20-30 போயிடும் ஓகேங்களா. பேஜ் யூஸ் அதிகமாக அந்த ஆடுகளுக்கு கம்மியாக இருந்தாவே நமக்கு சிடிஆர் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகே. எப்படி சொல்கிறது புரிய நினைக்கிறேன். இப்போ மெயின் ஏரியா இப்போ $157.93 வந்திருக்கு இல்லையா அது ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்ட்ரீஸில் பார்க்க போகிறோம். இதுதான் மெயின் ஏரியா பாருங்க. இப்போ கண்ட்ரீஸில் வந்து பாருங்கள் யூனிட் செட்ஸ்லேருந்து பாருங்கள் 31 பேர் நம்ம சைடு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 16 பேர் ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. 16 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $156.37 வந்து நமக்கு யூனிட் செட்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு அதாவது யூஎஸ்லேருந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து பாருங்கள் 793 பேர் வந்து நம்ம சைடு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 54 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. 54 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் வந்திருக்க ரெவன்யூ $1.09 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் மலேசியாவில் இருந்து 21 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 4 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. வந்திருக்க ரெவன்யூ $0.37 வந்து நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. தென் கீழே இருக்கிறன்னு அதர் சிட்டு ரெண்டு பார்த்தாச்சுன்னா
ஸ்ரீலங்காவில் வந்து 20 பேர் நம்ம சைடு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு, தென் 0.02 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் மேலே இருக்கிற இன்னொரு கண்ட்ரி பாருங்கள், ஒரே ஒரு பேஜு ஒரே ஒரு ஆடுகளுக்கு வந்திருக்கிறவனுமே 0.07 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. இப்போது இந்த கண்ட்ரிஸ் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்குல ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும், ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஆடுகளுக்கு வந்து வேரியபிள் ஆகுது. அப்போது எனக்கு 16 ஆடுகளுக்கு $156 யூஎஸ் வந்து கிடச்சிருக்குன்னா, ஏன்னா யூனிக்கா வர விசிட்டர் வந்து இப்படி தான் ஆடுகளுக்கு இப்படி தான் ரெவன்யூ இருக்கும், இதுதான் உண்மை சரிங்களா. இது யாரும் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பர்டிகுலராக சம் கண்ட்ரிஸ் இருக்குது, ஐசிபிசினாவே யூஎஸ் அண்ட் யூகே யூனிசன் அந்த மாதிரி கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரில இருந்தா டிராபிக் வரும். இந்தியாவில இருந்தாலும் அந்த கண்ட்ரி யாரும் அந்த கீவேர்ட்ஸ் தேடவே மாட்டாங்க ஓகேங்களா. அதனால தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சு புரிஞ்ச போஸ்ட் போடுங்க. அதை விட்டுட்டு நானும் போஸ்ட் போறேன், அதாவது ஒரு ரெஃபருக்கு ஒரு வெப்சைட் நீங்க போய் விசிட் பண்ணுவீங்க, நானும் ஈடுச்சாங்க அப்படின்ற மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க சரிங்களா. அதை புரிஞ்சு நமக்கு, அதாவது ஓப்பனா சொல்றேனே, ஒரு ஒரு வெப்சைட்னா அந்த வெப்சைட் எப்படி கீவேர்ட்ஸ் ரன் ஆகுது, இந்த வீக் எப்படி ரன் ஆகுது, போன மாதம் எப்படி ரன் ஆகிட்டு இருந்தது, போன மாதம் எந்தெந்த கீவேர்ட்ஸ் எந்தெந்த கண்ட்ரியில் ரன் ஆகிட்டு இருக்கு, அதாவது ரேங்கிங் ஆகிட்டு இருக்குது, அந்த போல கீவேர்ட்ஸ் எடுத்து அதில் வந்து ரேங்கிங் ஆன கீவேர்ட்ஸே வந்து நம்ம திரும்பி ஆர்டிக்கலாக ரைட் பண்ணி போஸ்ட் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் ரேங்கிங் பொசிஷனில் கொண்டு போய் நிறுத்தும் சரிங்களா. அதனால ஒவ்வொன்றும் தெரிஞ்சு வெப்சைட்டில் காலை வைங்க, அதை விட்டுட்டு காசுக்கு ஆசைப்பட்டு வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க ஓப்பனாக சொல்கிறேன், இன்வெஸ்ட் பண்ண காசு கூட உங்களால் வெப்சைட்டிலேருந்து எடுக்க முடியாது புரியுதுங்களா. அதாவது இப்போது எனக்கு 1000 பேர் வராங்கன்னா அது வேற ரீசன், ஏன்னா நம்ம ரேங்கிங் பண்ணியிருக்கோம், ஆர்கானிக்காக டிராஃபிக் வருது. நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன் டிராஃபிக் வரணுமாங்க சரிங்களா. எப்படி டிராஃபிக் வந்து அதில் ஆடுகளுக்கு நடந்தால் காசு இல்லைனா இல்லை, இதுதான் உண்மைங்க சரியா. அதை விட்டுட்டு ஆழம் தெரியாத காலை விட்டுறாதீங்க நண்பா. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பிளாகர் பெஸ்ட்டா வேர்ட்ப்ரஸ் பெஸ்ட்டா, இது ரெண்டே குவெஸ்டன் தான் அந்த இடத்த கேட்க போகிறது. ஒன்று, உங்ககிட்ட காசு இருக்குது, எங்கிட்ட பிரச்சனை இல்லை ப்ரோ, எனக்கு பரவாயில்ல 9 மாதம் ஆனால் 1 வருஷம் ஆனாலும் சரி நான் கற்றுக்கிட்டு வரேன்றவங்களுக்கு வேர்ட்ப்ரஸ் வந்து நம்பர் 1 பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கிற ரெவன்யூ வேர்ட்ப்ரஸ், ஏன்னா நானும் வேர்ட்ப்ரஸ் சைட்டு தான் வச்சுருக்கிறேன் சரிங்களா. என்கிட்ட காசே இல்லை ப்ரோ, எனக்கு இப்போ தான் நான் பிகினர்ஸாக இருக்கேன், உள்ளே இப்போ தான் என்ட்ரி ஆகிறன்றவங்களுக்கு பிளாகர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். பிளாகர்னா என்ன, எப்படி போஸ்ட் போடணும், எப்படி ரேங்கிங் பண்ணணும், இமேஜ் எஸ்இஓனா என்ன, ரேங்கிங்னா என்ன, கீவேர்ட்ஸ் சர்ச், இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. பிளாகரில் போஸ்ட் போடுங்க, பிளாகரில் போஸ்ட் போட்டு அப்புறம் வாங்குங்க சரிங்களா. அதுக்கப்புறமேட்டுக்காக உங்களுக்கு ஓரளவுக்கு டிராஃபிக் வந்து வெப்சைட்னா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சதுன்னா அப்படியே வேர்ட்ப்ரஸ் பக்கம் மூவ் ஆகுங்க, அடுத்த மாதமே உங்களுக்கு நல்ல ரெவன்யூ இருக்கும் சரிங்களா. அதை விட்டுட்டு எனக்கு ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களா, ஓப்பனா சொல்றேன் இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் புரியுதா. தென் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்டு வரைக்கும் நீங்கள் யாராச்சும் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நண்பா. ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு கொஞ்சம் கோல்டு ஃபீவரும் கூட சரிங்களா, பேசவே முடியல. ஒவ்வொரு நாளும் வந்து அன்டைமில் வந்து வீடியோ ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன், இது வந்து யாருமே இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து போட மாட்டாங்க. 100 பேர் பார்க்குறாங்களே அந்த 100 பேருக்காச்சும் போடணும், ஒரே ரீசனுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம போட்டுட்ருக்குறோம். பட் பரவாயில்ல, ஏன்னா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு போதியமானது தான் சரிங்களா. அது இல்லாமல் இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நம்ம பண்ணிட்டுருக்குறோம், எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆட்சன்ஸை போட்டு கொடுத்துட்ருக்கோம். எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ ரெவன்யூ வருதுன்னா அவ்வளோ வருது, அதை ஏதோ ஓப்பனாக காமிச்சிட்ருக்கேன், யாரும் எந்த ஒரு யூடியூபர்ஸ் வந்து காட்ட மாட்டாங்க சரிங்களா. அதனால தெரிஞ்சுக்குங்க. அது இல்லாமல் ஒரு வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா முக்கியமாக அந்த வெப்சைட் வந்து நல்ல ஒரு ஹோஸ்டிங்கில் ரன் ஆகலாம். அது போக நீங்கள் யூஸ் பண்ணுற தீம்ஸ் வந்து ப்ரீமியம் தீம்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க, ஃப்ரீ தீம்ஸ் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஏன்னா ஃப்ரீ தீம்ஸில் ஸ்பீட் அந்த அளவுக்கு இருக்காது, தீம்ஸ் ஸ்பீடாக இருந்தால் தான் நமக்கு ஆடு ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணும், ஆடு ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணால் தான் ஆடு கிளிக் நடக்கும் சரிங்களா. அதை விட்டுட்டு சம்மந்தமேல ஃப்ரீ தீம்ஸ் போடுறேன்னா வச்சுக்கலாம், கண்டென்ட் ஃபஸ்ட்டாக வந்துடும், ஆனால் ஆட் ஷோ பண்ணுறது 1-2 நிமிஷம் ஆகும், அப்படிலாம் இருக்கிறதால நிறைய பேர் இதுதான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது இல்லாமல் ஆடு பிளேஸ்மெண்ட்டு பக்காவாக நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணணும், இந்த இடத்த பிளேஸ்மெண்ட்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆடு கிளிக் பண்ணுவாங்களாலும் அதை நீங்கள் பக்காவாக ப்ராப்பராக பண்ணாலே போதிக்கும், ஆடுகளுக்கும் உங்களுக்கு நடக்கும். எப்படி சொல்கிறது, உள்ளே வர விசிட் வந்து கண்டென்ட் ரீட்டிங் பண்ணும்போது கூட, அதாவது படிக்கும் போது கூட உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு வள 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 வரன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் ஆடாக வச்சுன்னா வச்சுக்கங்களேன், சைடு லோடிங் ஸ்பீடும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், எல்லாத்துக்குமே எப்படி சொல்கிறது முன்ன பின்ன தான் இருக்கும் சரிங்களா. வேறு என்ன சொல்கிறது, மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்குள்ளும் வந்து நான் கவராக பண்ணியிருப்பேன் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். எனிவே இப்போ வந்து 12:03 ஆகுது, நெக்ஸ்ட் டே வந்துடுச்சு இப்போ சரியா. இப்போ வந்து நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், டுடேலாளர் இருக்கக்கூடியதை வந்து எஸ்டேக்கு அப்படியே மூவ் ஆகும் பாருங்க, ஏன்னா இது வந்து யாரும் காட்ட மாட்டாங்க. சும்மா தெரிஞ்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துருட்டோம் நண்பா. உங்களுடைய ஏதாவது டவுட்டாக இருக்கு, எப்படி ஏதாச்சும் டவுட்டாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தென்
இது வரைக்கும் நம்ம எடுத்த ஒரு வீடியோ கூட நம்ம எடிட்டிங் பண்ணி போட்டதில்ல. ரீசன் என்னன்னா நம்ம கிட்ட கரெக்டான சிஸ்டம் எதுவும் இல்லை சரிங்களா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 2023 நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி சிஸ்டத்தில் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. சிஸ்டத்தில் இன்னுமே நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாதனால தென் இப்போது பார்த்தாச்சுன்னா பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி ஏன்னா எஸ்டிடிக்கு மூவ் ஆகாத ரெஸ்ட் என்னன்னா கரெக்டாக 12:12 அப்டேட் ஆகிடும். இப்போ 12:04 ஒன்றும் அப்டேட் ஆகலைன்னா 12:10 தான் ஆகும். ஏன்னா ஆட்சன்ஸ்லேருந்து எப்படி சொல்கிறது எல்லா டைம் கரெக்டான டைமே அவங்க அப்டேட் பண்ண மாட்டானுங்க. ஒன்று 12:06 அதிகபட்சம் 12:10 இந்த டைம் ஆகிடும். மோஸ்ட்லி 12:01 நமக்கு வந்து எஸ்டேவுக்கு மூவ் ஆகிடும். அப்படி எஸ்டேவில் இருந்து நீங்கள் 12 மேலே பேர் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்து வரலன்னா 12:10 கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. 12:10 வரைக்கும் பேச முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஏன்னா எல்லா டாப்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். தென் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலில் போய் ஒரு 4-5 வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஓகேங்களா. ஏன் அதை சொல்லணும்னா ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டெரக்டாக சொல்லிட்டு தான் இருக்கும். தெரிஞ்சுக்கங்க, வெப்சைட்னா தெரிஞ்சுக்கங்க, நல்ல ரெவன்யூ எடுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தரவங்களுக்கு நம்மளோட வெப்சைட்டோ நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சாலே போதிக்கும், அவங்க வந்து வீட்டிலேருந்தே சம்பாதிக்க முடியும் சரிங்களா. இப்போது மறுபடியும் கூட ஒன் டைம் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணலாம், வந்தால் பார்ப்போம். இல்லைனா வீடியோ வந்து நான் தேவையான முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா இப்போவே ஆவரேஜ் நம்ம 25 கிட்டத்தட்ட நம்ம வீடியோ வந்து பேசிட்டோம். என்னாலையும் பேச முடியல, நானும் எவ்வளோ டாபிக் தான் உள்ளே கொண்டு வர்றது, அதனால தான் சொல்கிறேன். இல்லைனா 12:10 தான் வரும் சரிங்களா. ஏன்னா நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், அது வராதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்களேன். அது வரலை அப்போது 12:10 தான் வரும், பரவாயில்ல. எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டே இல்லை வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனிவே நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். Thank you friends, thank you for watching, please subscribe.